ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன். இன்னைக்கு நம்ம மீன் பொளிச்சது கேரளா ஸ்டைலில் செய்ய போகிறோம். ரொம்ப ஃபேமஸானது. வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். மீன் பொளிச்சது இன்றைக்கி வாவல் மீனில் நம்ம செய்ய போகிறோம். மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீனில் நல்லா மசாலா இறங்குறதுக்கு இந்த மாதிரி கீறி விட்டுக்கணும். இப்போ மீனை மேரினேட் பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மீனில் எல்லா பகுதியிலும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா தடவி விட்டுடலாம். 2 பகுதியிலையும் இதே மாதிரி தடவி விட்டுடலாம். அடுத்து லெமன் ஜூஸ், 1 முழு எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் நல்லா மேலே கோட் பண்ணி விட்டுடலாம். இதை அப்படியே 1 ஹவர் விட்டுடலாம், நல்லா ஊறட்டும். மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிடலாம். கடாய் சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம். அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் 2 இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். 7 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். 1 துண்டு இஞ்சி, அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியது, இதையும் இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
அரை டேபிள்ஸ்பூன் மிளகு பொடி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. 1 hour மீனை நல்லா ஊற விட்டாச்சு. இப்போ ஃப்ரை பேனை வச்சு மீனை பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு தேவையான தேங்காய் எண்ணெயை ஊற்றி சூடுபடுத்திடலாம். இப்போ மீனை தவாயில் வச்சிடலாம். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். வாழை இலையை நெருப்பில் லைட்டாக வாட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வாழை இலை கிழியாமல் இருக்கும். செஞ்சு வச்ச மசாலாவை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம். அதில் ஒரு பாதியை வாழை இலையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது மேலே பொரிச்சு வச்சுருந்த மீனை வச்சிடலாம். மீதி இருக்கிற கிரேவியை ஃபுல்லாக ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணி விட்டுடலாம். அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டுடலாம். வாழை இலையை இப்போ நல்லா மடித்து எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா ஃபோல்டு பண்ணிக்கணும். இதில் ஒரு நூலோ இல்லை நாரோ வச்சு நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். இலைக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா ரேப் பண்ணி விட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சிடலாம். தவா சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். மூணு நிமிஷம் குக் ஆகணும். அதே மாதிரி பின்னாடி திருப்பி போட்டு அதுவும் 3 நிமிஷம் குக் ஆகணும். ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ தவாயிலிருந்து எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது மீன் பொழிச்சது ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணும்போதே வாழையிலோட மணம் ரொம்ப வருது. மீனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனோட அந்த கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.